எனக்கு கார பொறி சாப்பிடணும் போல இருக்கு. இதோ நான் செஞ்சு தரேன். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம காரப்பொறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மழைக்காலத்துக்கு ரொம்பவே ஏற்ற ஸ்நாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காரப்பொறி எப்படி செய்யலாம், என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். மிளகாய் தூளை வந்துட்டு ஹீட்டான ஒரு கடாயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வறுத்து எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையை எண்ணெயில் பொறிச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் மாங்காய் எடுத்திருக்கேன், மாங்காயை துருவி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மாங்காய் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னா கேரட் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை. அப்புறம் பொறி வந்துட்டு நான் இங்கே எங்கேயும் சரியாக கிடைக்கல அப்படின்ட்டு வேளாங்கண்ணி போய் வாங்கிட்டு வந்தேன். வேளாங்கண்ணி மாதா கோயிலில் போய்ட்டு நான் அந்த பொறி வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இப்போது காரப்பொறி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், பிளாஸ்டிக் பவுல். அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் தூள், அப்புறம் கருவேப்பிலை, மாங்காய், வெங்காயம், அது எல்லாத்தையும் நான் அந்த பவுலில் கொட்ட போகிறேன். கொட்டிட்டு ஸோ பொரியும் எடுத்து அதில் கொட்ட போகிறேன். கொட்டிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல அப்படின்னா ஸோ நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுத்தமான எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க, தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் நல்லெண்ணெயாக இருந்தாலும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா குளுக்க போகிறேன். நல்லா குளுக்குனீங்க அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், போட்டு குளுக்குனீங்க அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லா பொரியிலையும் அந்த மசாலாக்கள் பட்டிருக்கும். அப்புறம் அந்த மாங்காயோட புளிப்பு, வெங்காயத்தோட சுவை, அப்புறம் அந்த கருவேப்பிலை எல்லாமே உடஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நம்ம செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒருவேளை மாங்காய் யூஸ் பண்ணாமல் கேரட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படிங்கும் போது அந்த புளிப்பு சுவையோடு சேர்ந்த அந்த உரைப்பு சுவை வேறு லெவலில் இருக்கும். பொறி கூட கலந்து பொறி உள்ளே எல்லாம் போய் மிக்ஸ் ஆகி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ செஞ்சதை ஸோ மேடம்கிட்ட கொடுத்துடலாம். இந்தாங்க மேடம்.